call me a god. You call me a god. திமுக தேர்தலுக்கு தயாராயிடுச்சு. பிடிஆர் அவர்கள் உள்ள என்றாயிருக்காங்க. ஆ ராசாவும் கனிமொழி அவர்களும் கூட்டாக இணைந்து செய்யக்கூடிய செயல்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை தேடி தருவார். 40-40 ஜெயித்து கொடுங்கள், ஒற்றை தொகுதியை ஜெயித்து விட்டு கொடுத்தாலும் கூட அது திமுகவினுடைய ஒட்டுமொத்த தோல்வி அப்படின்னு உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற கருணாநிதி அவர்களுடைய வார்த்தையை கையில் ஏந்தி ஒட்டுமொத்த திமுகவும் ஒய்யாரமாக ஒரு நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைவரும் ஆலோசனைப்படி துரைமுருகன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழு அமைத்திருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பதற்கு, தேர்தலை ஒருங்கிணைத்து நடத்துவதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அதனை தாண்டி திமுகவினுடைய இந்த கூட்டணியை வலு சேர்க்கக்கூடிய வகையிலும் அதை கடைசி வரைக்கும் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து அந்த தேரை கொண்டு வந்து சாமியை கொண்டு வந்து நிப்பாட்டி கடைசி வரைக்கும் மீண்டும் அதை கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற பணியை செய்யக்கூடிய 3 குழுக்கள், முக்கியமான குழுக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தனது முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறது திமுக. என்னப்பா இவ்வளோ பெரிய பீடிகையாக இருக்குது, அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கான குழு, அறிக்கையை தயார் செய்வதற்கான குழுவில் KN நேரு இல்லை, கனிமொழி, TKS, PTR, TRP ராஜா, கோவை செழியன், மேயர் பிரியா உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே இந்த அறிக்கை தயாரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, மேனிஃபெஸ்டோ அப்படிம்பாங்க. இந்த மேனிஃபெஸ்டோவை தயாரிக்கிறதுக்கு கனிமொழி தலைமையிலான அந்த குழு வந்து பெரிய அளவில் வேலை பார்க்குது. இதில் பிடிஆருடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்களோட பல்ஸ் அறிந்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிநிலையை சரி செய்வதற்கு அவர் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சட்டப்பேரவையில் வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. நிதியமைச்சராக இருந்தபோது இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் வந்திருக்காங்கிறது வேற விஷயம். பட் இந்த அறிக்கை அப்படிங்கிறதுல களமாடக்கூடிய நபர்கள் மேயர் பிரியா உள்ள வந்திருக்காங்க, TRP ராஜா அவர்கள் இப்போதான் வந்து உள்ள என்றா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு, அறிக்கை எப்படி தயாராகுது, எப்படி எல்லாம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அவங்கள வச்சிருக்கும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அறிக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1 ரூபாய்க்கு 1 அரிசி அப்படின்னு சொல்லிட்டு, 1 கிலோ அரிசின்னு சொல்லிட்டு அதை வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்ப்போம்னு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்துருந்தாங்களே தேர்தல் அறிக்கை, அதன் மூலமா தான் இன்னைக்கு இலவச அரிசியை வந்து ரேஷன் கடையில் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இலவசங்களுக்கு பேர் பெற்ற தமிழகத்தை மாற்றி இலவசங்கள்ங்கிறது இங்கே உரிமையாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது விஜயகாந்தனுடைய தேர்தல் அறிக்கைக்கு பின்னாடி தான். இப்படி தேர்தல் அறிக்கையில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து வசதி அப்படிங்கிறது உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே தேர்தல் அறிக்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயங்களாகவும், இன்றைக்கி 1000 ரூபாய் மகளிர் உதவிக்கும் திட்டம் அப்படிங்கிறதுலாம் மகத்தான ஒரு திட்டமாகவும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இடஒதுக்கீட்டை பேணி பாதுகாக்கக்கூடிய திமுக அவர்கள் இப்போது செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கையில் புதிதாக என்ன திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நீட்ட போகிறாங்க, அதை எப்படி வாக்காக மாற்றப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான். இது ஒரு புறமா. இன்னொரு புறம் என்னென்னா, திமுகவினுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழு, அதாவது இந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை செய்கிறது யார் யார்னா, KN நேரு, அதுக்கு பிறகு வந்து ஏவா வேலு, அதற்கு பிறகு வந்து தங்கம் தென்னரசு, RS பாரதி, உதயநிதி, இந்த 5 பேர் தான் இந்த டீமில் இருக்க போகிறாங்க. ஒட்டுமொத்த தேர்தலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான டீம் வந்து செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டீம், மேல்நிலை தொட்டிம்பாங்கல்ல அந்த மாதிரி, அந்த மேல்நிலை தொட்டியில் இருக்கக்கூடியவங்க தான் கீழே இருந்து வேலை செய்யக்கூடியவங்கள இப்படி பார்க்க முடியும் ஏரியல் ஷாட்டில். அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வதற்கு திமுகவில் 5 பேரை நியமிச்சிருக்காங்க. இந்த 5 பேரும் வந்து ஒட்டுமொத்த 40 தொகுதிகளையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எப்படி ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இது தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு குழுவாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, காங்கிரஸோட கூட்டணி, முஸ்லீம் பார்ட்டியோட கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி, பாமக உள்ள வருமா உள்ள வராதா அப்படிங்கிற பெரும் கேள்வி, விஜயகாந்துக்கு கூட்டணி, விஜயகாந்தனுடைய அனுதாப ஆலையை எப்படி தன்னுடையதாக மாற்றிக்காட்டப்படுகிறது திமுக, இதில் வந்து அவங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கறது, எவ்வளவு மாநிலங்களவையில் வந்து எப்படி சீட்டு கொடுக்கறது, இப்படி எதிர்கட்சிகளுடைய எல்லா சின்ன சின்ன பேப்பர் பேடு கட்சியாக இருந்தாலும் கூட அவங்களையும் உற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து இளையவாதம் உள்ளிட்ட கட்சிகள், எல்லாத்து புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாத்தையுமே இன்னும் இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில் விடாமலும் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உள்ள இழுக்கக்கூடிய இந்த கூட்டணி தொடர்பான வேலைகள் எல்லாமே
இந்த நபர்கள் செய்ய போகிறாங்க. அவங்க யார் யார்னா டிஆர் பாலு, கே என் நேரு, பொன்முடி, ஆர் ஆசா மற்றும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆறு நபர்கள் வந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க. ஸோ காங்கிரஸில் எவ்வளோ சீட்டு கேட்க போகிறாங்க, அந்த சீட்டு எவ்வளவுக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்பான முடிவெல்லாம் இவங்க எடுத்ததற்கு பிறகு துறைமுருகன்ட்ட போகும். துறைமுருகனுக்கு பிறகு திமுக தலைவரோட சிட்டிங்கில் உட்காந்து கடைசியாக எத்தனை பேருக்கு யாருக்கு என்ன கூட்டணி தொடர்பான முடிவுகள், எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான முடிவுகள் எல்லாமே இந்த நபர்கள் ஆறு பேர் எடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டு துரைமுருகன் அவர்கள் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டு வெகு விரைவில் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளும் தேர்தல் அறிக்கையும் தயாராகிவிடும். திமுக களமாட தயாராக இருக்கிறது அதிமுகவுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற எண்ணிக்கையை கொடுப்பதற்காக. இது திமுக சைடில் இருக்கக்கூடிய விஷயம். ஏடிஎம்கே சைடில் இன்னும் ரிப்போர்ட் இன்னும் ரெடியாகலை. அவங்க தொடர்ந்து ஐடி டீமில் வந்து வேலை செய்யக்கூடிய வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. டிஎம்கேவை எப்படி டேமேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத ஐடி டீம் தொடர்ந்து வந்து அதனுடைய ஐடி விங் சைட்லேருந்து செய்யக்கூடிய வேலைகளை பார்க்க முடியுது. பிஜேபி சைட்லேயும் வந்து தொடர்ந்து அண்ணாமலை மோடியினுடைய தமிழக வருகை, ராமர் கோயில் திறப்பு உள்ளிட்ட நிகழ்வுகள்லாம் தமிழ்நாட்டில் பெரிய உள்ள பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் பிஜேபியினுடைய அஜெண்டா என்னவாக இருக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த மூன்று முக்கிய கட்சிகள் தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை எப்படி கையாள போகிறார்கள், அதில் முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறது திமுக. வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். This nation. You call me a god. 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 I don't know how to stop. I just go till I drop. Whether it's working or shots.